மாஸ்டர் கி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார் இது நிர்மல் கம்பெனியுடைய கடைசீட்டில் இருந்துச்சு வெள்ளிக்கிழமை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிர்மல் கம்பெனியுடைய முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது குழுக்கள் இதில் அடிக்கப்பட்ட நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு ஒன்று அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்பதை திரும்ப வச்சுருந்தாங்க ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் வச்சு இதில் நாம கொடுத்ததில் வந்து ஒன்பது நாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருந்தது ஒரு நல்ல வில்லிங்க தான் சரிங்களா இதுக்கு மேலே நம்ம எது எதிர்பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு கடைசி கடைசீட்ரா கட்டை சீட்ரா உங்களுக்கு எப்படி வேணாலும் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பதாம் நம்பர் எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஒன்பதாவது நம்பர் எடுக்கலாம் திரும்ப அதே மாதிரி ஒன்பதாவது நம்பரை வச்சு நமக்கு டபுள்ஸ் இந்த மாவட்டத்தில் டபுள்ஸ் ஆடி ஆகணும் இல்லையா ஏன்னால் இந்த மாதம் போகாமல் டபுள் டபுளாக வந்துச்சு இல்லையா அந்த டபுள்ஸ் நம்பருங்க எட்டு எட்டுன்னு வச்சிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயே ஒன்பது ஒன்பது அப்படின்னு வச்சு ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க கண்டிப்பாக இங்கேயும் ரெண்டு டபுள் ஃபைவ் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இங்கே டபுள் ஃபோர் டபுள் த்ரீ கொடுத்துருந்தாங்க மாதிரி இங்கேயே வந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஃபோர் டபுள் செவன்லாம் கொடுத்துருந்தாங்க அதே கணக்கு தான் எல்லாமே நமக்கு டபுள் டபுளாக வந்து அதே மாதிரி இன்றைக்கி ஒன்பதாவது நம்பர் நமக்கு டபுள்ஸில் வந்து பிடிச்சிடுச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைய ஒரு ட்ரா இருக்குது நாளைய ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு கார்ணியாவுடைய ரிசல்ட் இருக்குது கருணையோடைய அறுநூற்றி எட்டாவது ட்ரா இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரப்போகுது என்ன மாதிரி ஆட்டாங்க அடுத்த மாதத்தில் எந்த மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நாளை வரத்துக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா நாளைையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ட்ரா நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க நூற்றி ஐம்பது தான் ட்ரையல் நம்பர் இந்த ட்ரையல் நம்பரை பேஸ் பண்ணி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் இரநூத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு இல்லையா இப்போ அந்த நம்பரை வச்சு கணக்கு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு வந்து சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்க நம்பர் அதாவது இந்த இப்போ போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதனால் இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பரில் சி வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் வருது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே வந்து ஒரு பதினஞ்சு ட்ரா அதாவது நமக்கு ட்ரா அதாவது முதல் மாதம் ஆரம்பித்து ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு ட்ரா வந்து நம்ம எப்போயுமே ஃபுல் வின்னிங் தான் எடுப்போம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா மாத கடைசியாக தான் நமக்கு கொஞ்சம் மாறிடும் அது வரைக்கும் மாறாகவே மாறாது கரெக்டாக ஒரு பதினஞ்சு பதினாறு ட்ரா வரைக்கும் நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் நாளைக்கு வந்து நமக்கு கார்வனியாவுடைய ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக கார்வனியா ரிசல்ட்டில் நமக்கு கண்டிப்பாக நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஒன் ஒன்பது ஒன்பது அப்படின்னு நம்பர் வைக்கிறீங்க ஏன்னா நாலு நாலு அஞ்சு அப்படின்னு வச்சுட்டாங்க இல்லையா நமக்கு ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்தாங்க நாலு நாலு அஞ்சு அப்படின்னு வச்சுட்டாங்க இந்த ட்ரா இதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் ஒன்பது ஒன்பது அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காயிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு போர்டில் அஞ்சா நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மட்டும் கிடையாது கண்டிப்பாக நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ர ட்ரல் நம்பர்லேருந்து ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சா நம்பர் இன்றைக்கே நமக்கு ட்ரையல் நம்பர்லேருந்து என்ன கொடுத்தாங்க ஒன்றா நம்பர் கொடுத்தாங்க இல்லையா நூற்றி முப்பத்தி ஆறு தான் நேற்று ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அந்த ட்ரையல் நம்பர்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி ஒன்றா நம்பர் எடுத்து ஆடி இருக்காங்க அப்போ இந்த மாதம் பதினஞ்சு மாதம் பதினஞ்சிரா வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் பேஸ் பண்ணி நமக்கு நீங்க வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதனால தான் நமக்கு எடுத்து ஸ்டார்டிங்லேயே நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் வந்து ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இங்கே வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய அந்த ட்ரா அடுத்த ட்ரா வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகும் அதுக்கு அடுத்தது வேணா உங்களுக்கு வைஸாக மாறும் அது வரைக்கும் நமக்கு இந்த ட்ரா பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு அஞ்சாம் நம்பர் வந்து சீ போடுக்கான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா இந்த மாதம் வந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான வண்ணிக்கதை நமக்கு எல்லாமே கிடச்சிது ஏன்னா இந்த மாதத்தில் எல்லாமே டபுள் டபுளாக வந்துச்சு ஒன்றாம் நம்பர் நமக்கு டபுள் வந்துருச்சு இல்லையா அதை நம்ம நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் நமக்கு டபுள் வந்துச்சு சரிங்க ஏழாம் நம்பர் நமக்கு பொறுத்த வரைக்கும் டபுள் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதே மாதிரி அஞ்சா நம்பர் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் இங்கே வந்துருக்கு பாருங்கள் டபுள் ஃபோர் வந்திருக்கு அதே மாதிரி வந்து நமக்கு டபுள் ஃபைவ் வந்திருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதத்தில் ஆடக்குடி நம்பர் அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப அஞ்சா நம்பர் மட்டும் அதிகமாக வந்திருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு ஏழாம் நம்பர் அதே மாதிரி எல்லா நம்பரும் வந்துகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே எட்டாம் நம்பர் நமக்கு அதே மாதிரி இங்கே மறுபடியும் நமக்கு ஒன்பதாம் நம்பர் நமக்கு இங்கே வந்திருக்கு சரிங்களா ஒன்பது அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அங்கே இங்கே வந்து ஒரு நம்பர் சொல்லிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டுன்னு வந்துச்சு இல்லையா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஏழு ரெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டுன்னு வந்துச்சு அதே கணக்கு இங்கே மிக்ஸ் பண்ணி தான் நம்பரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்தாங்க இதில் நமக்கு கீழே அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரை பேஸ் பண்ணி அடக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நமக்கு எல்லா நம்பரையும் ரெண்டாம் நம்பரு உள்கூட எல்லா நம்பரையும் டபுள் டபுளாக வச்சு நமக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு ஒன்றுலேருந்து எல்லா நம்பரையும் டபுள் டபுளாக வச்சுருந்தாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கேயும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் வச்சாங்க ஒன்று ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பர் டபுள்ஸ் வச்சாங்க நாலாம் நம்பர் அடித்தாங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் டபுள்ஸ் வச்சாங்க இதில் நமக்கு வராத நம்பர் என்னென்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் வந்து வரவே இல்லை ஆறாம் நம்பர் வந்து நமக்கு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் சுத்தமாக வரவே இல்லை அந்த நம்பரை நம்ம அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கலாம் ஏன்னா ஆறாம் நம்பர் நம்ம போன மாதம் என்ன சொன்னால் அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போன மாதம் அதாவது நாலாவது மாதம் வந்து அஞ்சாவது மாதம் வந்து நமக்கு வரவே இல்லை அப்போ வந்து அஞ்சாம் நம்பர் தான் நமக்கு அடுத்த மாதம் ஹைலைட் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி அடுத்த மாதம் வந்து நமக்கு ஆறாவது மாதம் வந்து அந் ஏழாவது மாதம் வந்து ஆறாம் ஆறாம் ஆறாவது நம்பரை தான் ஆறாம் நம்பர் தான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்க போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஆறாம் நம்பரை பேஸ் பண்ணி ஆள போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இப்போ நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இதில் வந்து நமக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாவது குழுக்கள் எட்டாவது குழுக்கள் அது போக ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க சரிங்க அந்த நூற்றி ஐம்பதுங்கிற ட்ரயல் நம்பர் அது போக நமக்கு போன வாரத்தில் என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னா அது இருந்தால் தானே உங்களுக்கு என்ன நம்பர்கள் இந்த மாரத்தில் நமக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் போன வாரம் காரோனியாவில் நமக்கு என்ன ஆடிருந்தாங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இது தான் நமக்கு ஆடிருந்தாங்க எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸில் ஆடி இல்லையா இப்போ இந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வருமானா கண்டிப்பாக டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு எனக்கு வந்து ட்ரிபிள் எட்டு அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நம்பர்கள் டபுள் மற்ற டபுள்ஸில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டபுள் எட்டுக்கான ட்ரிபிள் எட்டுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக காரூணியாக முயற்சி பண்ணுவாங்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் கொடுக்குறேன் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளைக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் மாதம் இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க சரிங்களா அந்த பேஸ் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதத்தில் நமக்கு ஆடக்கூடிய நம்பர் இந்த மாதம் வந்து நமக்கு இந்த ட்ரா ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த ட்ரா முடிஞ்சாலும் நமக்கு இன்னும் நின்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோ மேலே டவுட் இருக்குது எதுனாலன்னா நாளுக்கு ஜீரோ தான் ஆடுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாலா நம்பர் வந்தாலே ஜீரோ தான் வரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோ நாலு தான் கொடுத்தாங்க ஜீரோ ஜீரோ நாலு தான் கொடுத்தாங்க இல்லையா அந்த நம்பரை வச்சு கணக்கு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு மறுபடியும் ஜீரோவில் ஆரம்பிக்கிறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் கொஞ்சம் நமக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஜீரோவை கொடுக்குறோம் ஜீரோ இருந்தா அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து நாளுக்கு ஒன்பது அப்படிங்கிற ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்கள் நாளுக்கு ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பாருங்க எதனால் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அஞ்சு ரெண்டு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு அஞ்சு ரெண்டு நாலு நமக்கு இங்கே வந்திருக்கு இல்லையா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் தான் கொடுத்தாங்க இன்றைக்கி நாலாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அப்போ அஞ்சு ரெண்டு நாலு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நாளைக்கு வந்து அஞ்சு ரெண்டு நாலு ஒன்பது அப்படிங்க நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒன்பதாவது நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் ஏ போல வருதான்னு பாருங்கள் அது மட்டும் இல்லை பில்டிங் நம்பர் கூட ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங் நம்பராக இருக்குது முப்பத்தி ஒரு நாள் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த ஒன்பது நம்பர் நாளைக்கே கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஒன்பது நாளாக இருக்குது சரிங்க அது போக பத்தொம்பது நாளாக வந்து பி போர்டில் பிண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அது தகுந்த மாதிரி தான் வர வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஒன்பதாவது நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பர் நம்ம கொண்டு மாதிரி சி போர்டு கணக்கு என்னங்க வரும் அப்படின்னு பார்த்தா சீபோர்டில் எனக்கு மூணாம் நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா மூணு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது கணக்கில் வருதான்னு பாருங்கள் என்னன்னா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கட்டாயமாக நமக்கு ஜீரோ வரக்கான வாய்ப்புகள் சரி மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இல்லையா ஒன்றா நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் இல்லை டேரக்டாக பவரில் எடுத்து ஆடுறாங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் வந்துடும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது ஒன்று வர எனக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்கிற இந்த வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டகிஸை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படின்னு வரலாம் இல்லை ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது உங்களுடைய கணக்கில் இந்த மாதிரி நம்பர்கள் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒன்பது ஜி ஜீரோ அல்லது ஒன்பது பி போல பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது ஆறு சி போல பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அது போக எட்டாம் நம்பர் கொஞ்சம் மாதம் தெரியுது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ட்ரிபிள் எட்டு கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எட்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நமக்குன்னு இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி ஆடுனாங்க அப்படின்னா ஜீரோ எண்பத்தி எட்டுன்னு வர வாய்ப்புகள் இருக்குது இந்த நம்பர்லாம் வருதான்னு பாருங்கள் இல்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு வருதான்னு பாருங்க இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது இருக்கா அப்படின்னு பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படின்னு வரணும் இல்லைன்னா ஒன்பது ஒன்பது ஒன்று அப்படிங்கிறது நமக்கு சி போர்டில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறோம் போல ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நம்பர் வருது அப்படிங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஆள் போட நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்லாம் நாளைக்கு ஒன்பது நம்பர் வந்துச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க மாற்றுக்கிறது அதில் எந்த மாற்றம் இல்லை அதே மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏதாவது மூணு நம்பர் கொடுத்துருந்தேன் அதான் சொல்லிட்டு நீங்கள் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் வரும் அப்படின்னு ரெண்டு நம்பருமே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்று அஞ்சு சரிங்களா இதுதான் நாளைக்கான ஒரு ஆள்போட இருக்கு போது ஒன்பது நம்பர் நாளைக்கு கொஞ்சம் மாதம் திரும்ப வரும் ஏன்னா பெண்டிங் நம்பர் அதுதான் சரிங்களா பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு அதில் வந்து நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இந்த ரெண்டு நம்பரில் எனக்கு என்ன டவுட்னா ஒன்று ஆறு வரணும் இல்லைன்னா ஒன்று வரணும் அந்த நம்பர் தான் ஏன்னா ஆறாம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பரை இன்றைக்கி தான் நமக்கு எடுத்துருக்காங்க பி போர்டில் சரிங்களா இன்றைக்கி தான் பி போர்டில் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஏ போர்டில் எடுக்கலாம் அல்லது பி போ சி சி போர்டில் எடுக்கலாம் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் முப்பத்தி மூணு நாளாக இருக்கிற ஏ போர்டில் இருக்கிற முப்பத்தி மூணு நாள் நம்பரை எடுக்கலாம் இல்லை வந்து பத்து பத்தொம்பது நாளாக இருக்கிற இந்த சி போர்டில் இருக்கிற நம்பர் பி போடில் இருக்கிற நம்பர் எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் இதில் வரும் பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப மாசாக தெரியுது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையே பொறுத்த வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு கொடுத்த நம்பரே நமக்கு நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அழகான மீனிங் எடுத்ததும் ஒரு அருமையான மீனிங் இதில் நமக்கு ஒன்றாம் நம்பர் மட்டும் தான் இல்லை ஒன்றா நம்பர் கணக்கிலே கொண்டு வர நம்ம நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நாலு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம நினச்சோம் அதே மாதிரி தான் நாலு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நமக்கு வந்திருந்தது வேறு ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள் நம்ம நாலு ஒன்பதும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அது போக எல்லாமே ஒன்பது நாளைக்கு பாருங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் தான் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் டபுள்ஸு முன்னூ எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரணும் இல்லைன்னா நம்ம முந்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரணும் இல்லை ஜீரோ ஜீரோ எண்பத்தி எட்டு இல்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்களை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது கணக்கில் வருதானு பாருங்கள் அதனால தான் ரெண்டு நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் நம்ம எப்போயுமே ஒரு நம்பர் வருது ரெண்டு நம்பர் டபுள்ஸில் வருது அப்படின்னா டபுள்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம் எப்பயுமே அது ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா ஒன்று ஆறு சேர்த்து கொடுப்போம் சரிங்களா அஞ்சா நம்பர் வருதுன்னா அஞ்சு ஜீரோ சேர்த்து கொடுப்போம் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அஞ்சு ஜீரோ சேர்த்து கொடுத்துருக்கோமா ஒன்று அறிய சேர்த்து கொடுத்துருக்காமல் மூணு எட்டையும் சேர்த்து கொடுத்துருக்காம அப்போ நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் நம்ம கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்